வணக்கம் நண்பர்களே, நம்ம நுந்துதுமி சேனலில் சினிமாவில் வந்த காதல் பாடல் விளக்கம், குறுந்தொகையில் வந்த காதல், திருக்குறளில் கூறப்பட்ட காமத்துப்பால், நிறைய சங்க இலக்கிய காதல்னு நிறைய பார்த்துருக்கோம். காதல் அப்படிங்கிற உணர்வுக்கு பின்னாடி நம்ம உடம்புல மூளையில் என்ன நடக்குது, மருத்துவறிவியல் ஹார்மோன் சம்பந்தமான விஷயங்கள் என்னென்ன நடக்குதுன்னு எப்போவாது யோசிச்சுருக்கோமா? இன்றைக்கி அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஆயுத எழுத்து படத்தில் ஒரு காட்சியில் சூர்யாவும் இசாதியாலும் பைக்கில் வந்துட்டுருப்பாங்க. நெஞ்சமெல்லாம் அந்த பாட்டுக்கு முன்னாடி காட்சி. அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சில வசனங்கள் காதலை பற்றி பேசுவாங்க. அந்த படத்துக்கு வசனம் எழுதுனது தலைவர் திரு சுஜாதா அவர்கள் தான். காதலை முற்றிலும் வேறு கோணத்தில், அறிவியல் கோணத்தில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேர்த்துக்கு அந்த வசனத்தோட டீட்டெயிலிங் புரிஞ்சுது அப்படின்னு தெரில. நீங்கள் அந்த காட்சியை வேணால் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுங்க, யூடியூப்பில் இருக்குது. அறிவியல் படி பார்த்தா காதல் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. மனித இனத்தோட முக்கிய தேவை ஆதி காலத்திலேருந்தே பார்த்தா உணவு, இனப்பெருக்கம், அது ரெண்டு தான். அதுக்கு பிறகுதான் உடை, இருப்பிடம், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பிளா 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 எல்லாம் வந்தது. மனித இனம் தனக்கு தேவைன்னு ஏற்படுத்திக்கிட்டது. இனப்பெருக்கம் பண்ணணும்னா ஆண் உயிரினம் பெண் உயிரினம் இரண்டும் ஒன்றை ஒன்று ஈர்க்கணும். ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்பு இருந்தால் தான் ரெண்டும் சேர்ந்து உடல் உறவு மூலமாக அடுத்த சந்ததியை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு விதமான டெக்னிக்ஸ் இருக்கும் இந்த பெண் உயிரினத்தை ஈர்க்க. சில பறவைலாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவரி நேச்சுரல் ஜியோகிராஃபிலலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆண் பறவை டான்ஸ் ஆடி காமிக்கும், ரெக்கையெல்லாம் விரித்து. இப்போ நம்ம ஆண் மயில் தொகையை விரித்து ஆடுற மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது பறவைகளுக்குள்ள, விலங்குகளுக்குள்ள, பூச்சிகளுக்குள்ளெல்லாம். அந்த மாதிரி ஒரு மீன் வகை பார்த்திங்கன்னா ஆழ்கடலில் இந்த மணலில் சுதர்சன சக்கர மாதிரி உறைஞ்சி வைக்கும். அதை பார்த்துட்டு பெண் மீன் எந்த சக்கரம் நல்லா இருக்கோ அந்த ஆண் மீனோட இணை சேரும். அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துலேயும் பெண் உயிரினத்தை ஈர்க்க ஆண் உயிரினம் பல்வேறு சேட்டைகள் செய்யும். ஆண் உயிரினங்கள்கிட்ட உயிரணுக்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குது, ஆனால் பெண் உயிரினத்துக்கிட்ட கருமுட்டை கம்மியாக தானே இருக்குது. ஸோ எது கம்மியாக இருக்கோ அதை தேடி தான் மற்ற உயிரினங்கள் போகும். ஏன்னா ஆண் உயிரினம் தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ண கருமுட்டையும் தேவை. அப்போ பெண் உயிரினத்தை தேடி அவங்கள கவர்ந்து இணை சேர்ந்தே ஆகணுங்கிறனால தான் பெண் உயிரினத்தை பின்னாடி ஆண் உயிரினம் போகுது. ஆண் பெண் ரெண்டு உயிரினமே இனப்பெருக்கத்துக்கு தயாரான பருவம் வந்ததும் ஆண் உயிரினத்தின் அரசன்னு சொல்லப்படுற டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் ஆணுக்கு சுரக்க தொடங்கும். அதன் தொடர்ச்சியாக ஆண்ட்ரோஸ்டிரான், ஆண்ட்ரோஸ்டெனிட்டோயோன், ஆண்ட்ரோஜன் இந்த மாதிரி நிறைய ஹார்மோன் ஒவ்வொன்றா சுரக்கும். அதுக்கப்புறம் அந்த மீசை முளைக்கிறது, அந்தரங்க உறுப்பில் முடி முளைக்கிறது, தன் உடம்பை பார்த்து உடம்பு அப்படியே சிக்ஸ் பேக் இருக்கா எயிட் பேக் இருக்கான்னு சும்மா கண்ணாடியில் பார்த்துக்குவாங்க, ஜிம்மு போகணும் எக்ஸசைஸ் போகணுன்னுவாங்க, பால் உறுப்பு பற்றிய சந்தேகங்கள் வரும், செக்ஸ் பற்றிய சந்தேகங்கள் தேடல்கள் அதிகமாகும், பெண் உயிரினத்துடைய உறுப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் அதிகமாகும், இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பல விஷயங்கள்லாம் பண்ணும். அதே போல் பெண் உயிரினத்துக்கும் அரசின்னு சொல்லப்படுற ஈஸ்ட்ரோஜன் சுரக்கும். அதுக்கு தொடர்ந்து ப்ரோஜெஸ்டிரான், ஆக்சிடாசின் அந்த மாதிரி நிறைய ஹார்மோன்கள் பெண்களுக்கு சுரக்கும். முகம் பளபளப்பாக மாறுறது, பெண்கள் உடலில் ஒரு விதமான வாசனை தோன்றும், உதடுகள் ஈரமாக சில்லிட்டு இருக்கும், பின்புறத்தில் மெல்ல மெல்ல கொழுப்பு சேர துவங்கும், மார்பகை வளர்ச்சி, அந்தரங்க உறுப்பில் முடி வளர்ச்சி, உச்சகட்டமாக பார்த்திங்கன்னா இந்த வயதுக்கு வருவதுன்னு சொல்லப்படுற முதல் கருமுட்டை வெளியே வர்றது. இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நான் பேசுகிறேன், குறைவான நேரத்தில் காணொலியை முடிக்கணும். அதனால தான் அடுத்த மெயின் பகுதிக்கு போகலாம். ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்குறான். அவன் மனசுக்குள்ள ஹை பீட்ல எனக்கென ஏற்கனவே பிறந்த வழி இவ்வளோ அப்படின்னு பாட்டெல்லாம் பாடும். பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி, சிட்டுக்குருவி பறக்கிற மாதிரி அப்படியே ராட்டினத்தில் சுத்தும் போது மேலேருந்து கீழே வரும்போது ஒரு உணர்வு ஏற்படும்ல, அதெல்லாம் அந்த பொண்ணை பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே ஏற்படும். கால் தரையில் நிற்காது அவன் உடம்புல. அப்போ அட்ரினல் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும். அதனுடைய விளைவுகள் தான் இந்த மாதிரி வர்றது. ஒரு படபடப்பு, லேசான நடுக்கம் அதெல்லாம் வரும். இது கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனால் ஏற்படுறது. அவ கண்ணை பார்த்தா ஐயோ அம்மா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, மச்சான் அவ கண்ணை நேருக்கு நேராக பார்க்க முடியலடா, என்னமோ பண்ணுதுடா அப்படின்னு வசனமெல்லாம் பேசுவான். அந்த பொண்ணை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் வரும். மூளையில் அந்த சமயத்தில் டோபமைன் சுரக்கும். நைட் ஆச்சுன்னா தூங்கவே மாட்டாங்க, புரண்டு புரண்டு படுப்பாங்க, சரியாக பசிக்கல, எங்கேயோ பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என்னெஞ்சில்னு பாடகெல்லாம் தோணும். அந்த பொண்ணு போகிற இடத்துக்கே போய் நிற்கிறது, அந்த பொண்ணு தன்னை கவனிக்க வைக்க பல விஷயங்கள் பண்ணுறது, மனசில் ஒரு மாதிரி மன எழுச்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கு வந்து செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கிறது தான் காரணம். நீங்கள் தினமும் எவ்வளோ பேரை பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு விருப்பமான ஒருத்தரை பார்க்கும்போது மட்டும்தான் உடம்பில் ஒரு கிளர்ச்சி, இந்த மின்சாரம் பாயிற மாதிரி, ஈர்ப்பலைகள், துடிதுடிப்பு,
சிம்பிளாக சொல்லணும்னா தலைக்குள்ளே பல்ப் எரியறது, பட்டாம்பூச்சி பறக்கிறது, இதெல்லாம் உணர்றீங்க. யாரோ ஒருத்தர பார்க்கும்போது தான் இதெல்லாம் வருது. இது காதல் அறிகுறி அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி இருப்பது ஹார்மோன்களோட வேலை தான். வசூல் ராஜாவில் ஒரு பாடல் வரும் பார்த்தீங்களா, இந்த இளவையெல்லாம் ஹார்மோன் செய்யும் கிரகம் தானடானு. அதுதான் இது இயற்கையான பிணைப்பு, இனவிருத்திக்கான ஒரு ஏற்பாடு. இன்பம் தரும் இந்த உணர்வு எல்லோரையும் புல்லரிக்க வைத்துவிடும். ஆண் உயிரினத்துக்கு நிறைய பெண் உயிரினத்தின் மேல் இந்த உணர்வு வரும். ஆனால் பெண் உயிரினத்துக்கு ஏதாவது ஒரு ஆண் உயிரினத்தின் மேல் மட்டும்தான் காதல் என்ற உணர்வு வருகிறது. அவளையோ அவனையோ பார்க்கும் பொழுது தொடர்ந்து இந்த ஹார்மோன்கள் உங்கள் உடலில் சுரப்பதால் காதலர்கள் ஒரு மகிழ்ச்சியான பரவச நிலைக்கு உள்ளாகிறார்கள். அந்த காதல் என்ற அந்த நிலை முடியும் பொழுதோ, அதாவது பிரேக்கப் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்த போது கிடைச்ச அந்த ஹார்மோன் ரியாக்ஷன்ஸ், இந்த மகிழ்ச்சி சூழ்நிலை, ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது கிடைச்சிட்டு இருந்த மகிழ்ச்சி சூழ்நிலை திடீர்னு இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த ஹார்மோன்கள் சுரக்காது. அப்போ அந்த அந்த துடி துடிப்பு, ஈர்ப்படைகள், அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்காதங்க போது தான் அதை வந்து இந்த காதல் தோல்வி அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. கெட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் நின்னேன். தினைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு டீ காஃபி குடிக்கிறவங்க, குறிப்பிட்ட நேரத்தில் புகைப்பழக்கம் இல்லை வேற ஏதாவது போதை வசதி எடுத்துக்கிறவங்க, மது அருந்துறவங்க, அந்த டைமில் அது கிடைக்கலன்னா ஒரு எரிச்சலான மனநிலைக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இவ்வளோ நாளாக மகிழ்ச்சி நிறைந்த இந்த உடல்நிலையில் மாற்றம் திடீர்னு கிடைக்கலங்கும் போது அதை வந்து காதல் தோல்வியில் விழுவுதான் அவங்க நினைக்கிறாங்க. அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா மச்சான் அப்படிங்கிற அழுகை, இதெல்லாமே இந்த ஹார்மோன் செய்கிற சேட்டை தான். ஆண் பெண் உயிரினங்கள் அவங்களுக்குள்ள உணர்வு ரீதியாக ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுல தான் நீண்ட நாள் பாசம் அன்பு இதோடு இருக்கிற உணர்வுக்கு பேர் காதல். நீங்கள் அவங்களோட வாழும்போது கடைசி வரைக்கும் எப்படி இருக்கீங்க, முகம் சுளிக்காமல் வாழ்கிறீங்களா, ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறீங்களா, எவ்வளவு அந்யோன்யமாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு பேர் தான் உண்மையான காதல்.